நீங்கள் எந்த கம்பெனி ப்ராடக்ட் வாங்கினாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கெமிக்கல் கலந்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ அதிகமாக காசு கொடுத்தாலும் கண்டிப்பாக அது அப்படி தான் இருக்கும். அது ஏன் யோசிச்சுருக்கீங்களா? மேபி அதிகமாக காசு சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லை, அவங்களே நினச்சாலுமே அவங்களால ஹெல்த்தியான ஒரு உணவை உற்பத்தி பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்றத இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். எந்த உணவுப் பொருளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராசஸ் பண்ணும்போதே அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டுன்றது சுத்தமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷனும் போயிடும். ஸோ ப்ராசஸ் பண்ணி வந்தால் அதுக்கப்புறம் இருக்கிறது வெறும் சக்கை தான். ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபுட் தட் வி பை ஃப்ரம் சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆர் ஜங்க். ஆனால் இப்போ நமக்கு வேறு வழி இல்லை, அதான் வாங்கிட்டுருக்கோம். ஸோ இப்போ அது ஏன் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உணவுப் பொருளை ப்ராசஸ் பண்ண அப்புறம் அது சொல்லப்போனால் கெட்ட வாடை கூட அடிக்கும். அது ஏன் முக்கியமாக அந்த ப்ராசஸ்ன்றது நடக்குது அப்படின்னா, அப்போ தான் அதோட ஷெல்ஃப் லைஃப் வரும். ஸோ ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக அதை ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஸோ ப்ராசஸ் பண்ணப்புறம் அது பக்கத்துலேயே போக முடியாத ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த உணவு. ஸோ அதனால் அதோட துர்நாற்றம் போகிறதுக்காக ஏதாவது கெமிக்கல்ஸு, அப்புறம் டேஸ்ட்டுக்காக ஏதாவது சில கெமிக்கல்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் ப்ராசஸ் பண்ணும்போதே சத்தும் போயிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, எடுத்து போடுங்க. அதுக்கும் சில கெமிக்கல்ஸு, சிந்தட்டிக் விட்டமின்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள், மினரல்ஸு, அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு செம்மையான ஒரு கவரில் போட்டு நல்லா ஒரு பிராண்டிங் பண்ணி கொடுத்தா பார்க்கும்போது பல பலன்னு பக்காவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது பார்க்கும்போது எப்பா பினக்கிள் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் ஏதோ வேட்டையாடி இல்லை எங்கேயாவது காடு மலைன்னு ஏதோ கிழங்க தோண்டி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தா எங்கே வேணாலும் உணவை கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சூப்பராக வந்துடுச்சு அப்படின்னு நினப்போம். ஆனால் இதுங்கெல்லாம் உணவு மாதிரியே இருக்குது, ஆனால் இதுங்க உணவு கிடையாது. அது எப்படி சொல்ல முடியும், எல்லாமே இல்லையே, இதெல்லாம் நியூட்ரிஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான சயின்டிஃபிக் டேட்டா இருக்குது, ரிசர்ச் பேப்பர் இருக்குது, எல்லாமே இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள். அது எந்த கம்பெனியாக வேணால் இருக்கலாம், ப்ராசஸ் பண்ண எல்லா உணவுகளையும் அந்த உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள். சொல்கிறது நேச்சருக்கு அது ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லப்போனால் ஒரு சில இடங்களில் பெட்டர்ன்ற ரேஞ்சு கூட சொல்லுவாங்க. எந்த ரிசர்ச் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி ஹவு டு யூ ஃபீல் அப்படின்றதுலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ உண்மையான ஃபுட் அப்படின்னு என்னென்னா, நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஃபார்மர்ஸோ யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குற சைவம் அசைவம் எல்லா மூலப்பொருட்களையும் வச்சு நீங்களே வீட்டில் சமைச்சிங்கன்னா அதுதான் உண்மையான ஒரு சூப்பரான உணவு. அது செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்களோட மூலப்பொருட்கள் உண்மையாக இருக்கும்போது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். என்ன ஒன்றுனா, பிகினிங்கில் உங்களுக்கு அது டேஸ்டியாக தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப கெமிக்கல் ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் அதுக்கேற்றளவு உங்கள் நாட்டுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த ஒரிஜினலான சாப்பாடு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது. ஆனால் அதையுமே கொஞ்ச நாள் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். மசாலாலாம் நீங்கள் வீட்லேயே சூப்பராக செய்யலாம். நம்ம ஊரில் இல்லாத மசாலாவே கிடையாது, எல்லாத்தையும் வீட்லேயே செஞ்சு செம்ம டேஸ்டியாக சாப்பிடலாம்.